நிறைய பேர் பழைய மாடல் யூஸ்டு பைக் வாங்குறதுக்கு என்ன பயப்படுறாங்கன்னா இன்ஜின் பிரச்சனை வந்துருமோ இல்லை கிலோமீட்டர் குறைச்சி வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறாங்க. நிறைய பேர் வாங்குறதுக்கே பயப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி சொல்ல விரும்புறீங்க? லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த அளவுக்கு ப்ரூஃப் இல்லை, சிபில் ஸ்கோர் இல்லை அப்படிங்கிறப்ப பிரைவேட் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் அஃபோர்டபுள் இன்ட்ரெஸ்ட் தான். சரிங்க, ரொம்ப ஜாஸ்தி இல்லை, எல்லாம் அஃபோர்டபுள் இன்ட்ரெஸ்ட் தான். அது ஹிமாலயில வச்சிருக்கீங்க, இதெல்லாம் என்ன விலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஹிமாலயம் வந்து 1.45 இருக்குண்ணா, நம்ம வீட்டு 1.45 2,50,000 வரைக்கும் இருக்கு. ஹிமாலயம் வரைக்கும் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்போ தான் நான் போற வீடியோ உடனுக்குட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ராம்நகர்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. விவேகானந்தர் தெருவுக்கு வந்திருக்கோம். விவேகானந்தர் தெருன்னா உடனே துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்தெல்லாம் இல்லை, கோயம்புத்தூர்ல இருக்கிற விவேகானந்தர் தெருவுக்கு வந்திருக்கோம். இங்க பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடை இருக்கு. இந்த யூசர் வெஹிக்கல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க, மெயினாக யூசர் பைக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நாம என்ன வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி மோட்டார்ஸ்னு ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ராம்நகர்ல தாங்க இருக்கு. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாயிலிருந்து யூசர் வெஹிக்கிள்ஸ் இருக்கு. நிறைய கடையில் 10,000 ரூபாய்க்கு இருக்கு, 1,000 ரூபாய்க்கு இருக்குலாம் தமிழில் போடுவாங்க, டைட்டில் போடுவாங்க, அந்த விலையிலலாம் இல்லைங்க. 18,000 ரூபாயிலிருந்து வெஹிக்கிள் இருக்கு, எல்லாமே நல்ல கண்டிஷனோட இருக்கு. ஸோ 18,000 ரூபாயிலிருந்து 3,50,000 ரூபா வரைக்கும் உங்கள்கிட்ட யூசர் பைக்ஸ் எல்லாமே இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன மாதிரிலாம் பைக்ஸ் வச்சிருக்காங்க, என்னென்ன மாடல் இருக்கு, என்னென்ன விலையில பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஓனா டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எஸ்ஏபி மோட்டார்ஸ்க்குள்ளே வந்துட்டோம். அண்ணா சொல்லுங்க, நான் உங்கள் கடையை பற்றி சொல்கிறீங்களா? எங்களது எஸ்ஏபி மோட்டாருங்க, நாங்கள் வந்து ப்ரீ ஓன்டு வெஹிக்கிள்ஸு. சரிங்க, ஷாப் வச்சுருக்கோம். எங்களது இந்த ரோட்டில் விவேகானந்தா ரோட்டில் ஒரு பிரான்ச் இருக்குது, சாஸ்திரி ரோட்டில் ஒன்று இருக்குங்க. சரிங்க, ஆர்எஸ்புரத்தில் ஒரு பிரான்ச் இருக்குது. சரிங்க, எங்கிட்ட லோ மாடல்லேருந்து ஹையர் எண்டு வரைக்கும் எல்லா வெஹிக்கிள்ஸும் இருக்குது. சரிங்க, ரெடி கேஷு, லோனு, வெளியூர் கஸ்டமர்களுக்கு வேணாலும் லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணாலும் பண்ணுறோம். சரிங்க, நியர்பை ஒரு 40 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ். சரி, அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து லோன் அரேஞ்ச்மெண்ட் அவங்க தான் பண்ணிக்கணும். சரி, நீங்கள் உங்கள் ரிக்குயர்மெண்ட்டு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வண்டி எங்ககிட்ட இல்லாட்டினாலும் வெளியில் கஸ்டமர் சைட் வெஹிக்கிள் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி கொடுக்கும். எனக்கு இந்த வெஹிக்கிளில் வேணும், இந்த மாடலில் தான் வேணும், அந்த இந்த அப்படி கேட்டால் உங்களுக்கு என்ன கண்டிஷனில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாங்கள் காம்ப்ரமைஸ் இல்லை. சரி, தெளிவான வண்டிகள் மாத்திரம்தான் பண்ணுறோம். எங்ககிட்ட எடுத்துகிட்டு போகிறவங்க நல்ல விதமாக ஓட்டணும் அப்படிங்கிறதுல தான். அப்படின்னு நீங்கள் போகும்போதே கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கூட தான் வரும். சரி, நல்ல வண்டி விலை கொடுத்து எடுக்க தயாராக இருக்கிற கஸ்டமர் எங்கள் கடைக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து. சரி சரி, வேறு இஎம்ஐ ஃபெசிலிட்டியெலாம் எப்படிங்க? இஎம்ஐ ஃபெசிலிட்டினால் மினிமம் இப்போது நீங்கள் ஒரு 40,000 பிலோ இருக்கிற வண்டி போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 15,000 மினிமம் இன்ஷியல் பேமெண்ட் கட்டுற மாதிரி. சரிங்க, 40,000 டு ஒரு 1,00,000 எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா ஒரு 20,000 to 30,000 இன்ஷியல் பேமெண்ட் கட்டுற மாதிரி கட்டணும். பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி தரோம், ஐடிஎஃப்சி கூட டைஅப் இருக்கும். சரி, இந்த பேங்க் லோன் போகும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக வரும். சரி, ப்ரைவேட்டில் போகும்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். சரி, டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு பேங்க்குக்கும் ப்ரைவேட் ஃபினான்ஸுக்கும் டிஃபர் ஆகும். பேங்க் கேட்குற ப்ரூஃப் வச்சிருக்கிற கஸ்டமருக்கு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த அளவுக்கு ப்ரூஃப் இல்லை, சிபில் ஸ்கோர் இல்லை அப்படிங்கிறப்ப ப்ரைவேட் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அதுவும் அஃபோர்டபுள் இன்ட்ரெஸ்ட் தான். சரி, ரொம்ப ஜாஸ்தி இல்லை, எல்லாம் அஃபோர்டபுள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே, கஸ்டமர் ப்ரொஃபைலை பொறுத்து லோன் சாங்ஷன் ஆகிறது எல்லாமே. மினிமம் என்ன மாடல்லேருந்து ஆரம்பிச்சு ஹையர் மாடல் இது வரைக்கும் இருக்கு? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ யாருமே வந்து மினிமம் போகிறதே ஒரு 200 cc, அதுக்கு மேலே தான் வந்து எல்லாருமே போகிறாங்க. அப்புறம் ஆல்மோஸ்ட் 100 cc யூஸ் பண்ணிட்டு இருந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே இப்போ வந்து 150 cc, 180, 200 அந்த மாதிரி அப்கிரேட் ஆகிட்டாங்க. இன்னைக்கு ரோட் ஃபெசிலிட்டி நல்லாவே வந்துருச்சுங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும். அப்போ நம்ம போகிற டிஸ்டன்ஸை வந்து சீக்கிரம் கவர் ஆகிறது, அப்புறம் வண்டியில் வந்து அவங்களுக்கு வேணுங்கிற ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஒரு சஸ்பென்ஷன் ஆகட்டும், ஒரு பின்னாடி சாக்கப்சர் டபுள்ஸ் உட்காந்து போகும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ட்ராவல்லாம் பண்ணும்போது, ரைடு போகும்போதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன், ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் 350 இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸும் எடுக்கிறாங்க, போயிட்டுருக்கு. ஸ்போர்ட்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா கேடிஎம், RC 200, Duke 200 அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எடுக்கிறாங்க. சரி, பஜாஜில் RS 200 இருக்கு, NS 200 அந்த மாதிரி எடுக்கிறாங்க. சரி, மைலேஜும் எனக்கு வேணும், இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் மாடலாக வேணும், கொஞ்சம் எக்கனாமிக்காகவும் இருக்கணும் அப்படிங்கிற கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா 150 cc, 180 cc அந்த மாதிரி எடுப்பாங்க. பியூர் அண்ட் பியூர் மைலேஜ் பர்பஸ் மொத்தம் தான் எனக்கு அப்படிங்கிறவங்க தான் 100 cc வைக்கும். அவங்க கஸ்டமர் வந்தாங்கனாலே நான் அவங்க தேவையை கேட்போம்,
அவங்க ஒரு மைண்ட் செட்ல வருவாங்க. இருந்தாலும் நாங்க சஜஷன்ஸ் கொடுப்போம். சரி, எந்த மாதிரி வண்டி நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செட் ஆகணும். ஒரு சில கஸ்டமர் பியூர் அண்ட் பியூர் மணி பேஸ்டா வருவாங்க. சரி, எங்களுக்கு இந்த அமௌண்ட்டுங்க, இந்த அமௌண்ட்ல தான் நாங்க வண்டி எடுப்போம்னு வரோம். வந்தா அவங்களுக்கும் நாங்க வந்து ஃப்ரீயாவே கன்சல்டேஷன் வந்து கொடுப்போம். இந்த மாதிரி நீங்க போறது பெட்டரா இருக்கும். சாய்ஸ் அவங்க கையில கொடுத்துருவோம், அவங்க முடிவு எடுத்துக்குவாங்க. எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுப்போம், முடிவு அவங்க எடுத்துக்குவாங்க. அப்புறம் எது பெட்டரா இருக்கோ அவங்க பார்த்து எடுத்துக்கிறாங்க. மேக்ஸிமம் பெரிய பட்ஜெட் வண்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு கிடைக்கும். லோ மைலேஜ் ஒன்று ப்ரிஃபர் பண்ணி வந்தீங்கனாலும் வந்தீங்க. சரி, சரி, ஓகே, சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. உங்கள் பேர் சொல்ல இல்லைங்க? வெங்கடேஷ். வெங்கடேஷ், சரிங்கண்ணா. சோ ஒன்றா பார்த்துடலாங்களா? வா. சரிங்க. எஸ்எபி மோட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா அண்ணா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணா சொல்லுங்கள், நம்ம கடை என்ன விலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 18,000 ஸ்டார்ட் ஆகுது. 18,000 18,000 வண்டி எதுங்க? இந்த வண்டி பேஷன் ப்ளஸ். பேஷன் ப்ளஸ், ஓகே. இது சிங்கிள் ஓனரா டபுள் ஓனர்? சிங்கிள் ஓனர். சிங்கிள் ஓனர். என்ன மாடல்? 2007 மாடல். 2007 மாடல். எவ்வளோ விலை? 18,000 வருது. ஓகே, இதில் எந்த பிரச்சனையும் வராதுங்களா? செக் பண்ணி தான் வச்சிருக்கீங்களா? இன்ஜினியர் ஜென்ரல் செக்அப் எல்லாம் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. நீ எடுத்து போய் எதுவும் பண்ண வேண்டியதா இருக்கு? போய் பண்ண தேவை. வண்டி வாங்கினா ஓட்டுற மாதிரி தான் ஓட்டுற மாதிரி தான் இருக்கு. ஓட்டுற மாதிரி தான் ஓட்டுற மாதிரி தான். இன்சூரன்ஸ் எல்லாம் அப்டேட்ல இருக்குங்களா? நான் இன்சூரன்ஸ் மேக்ஸிமம் வந்து ஓல்டு வண்டி மேக்ஸிமம் இருக்காது. லேட்டஸ்ட் 19 வண்டி 20 வண்டி அப்படின்னா 5 இயர்ஸ் இன்சூரன்ஸ் வரும். ஓல்டு வண்டி மேக்ஸிமம் இருக்கு, கஸ்டமர் போடுற மாதிரி தான் இருக்கும். சரிங்க. 2007 மாடலுங்க. 2007 மாடலுங்க. நான் 18,000 வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வெஹிக்கிள் வந்து இதுதான். 2007 மாடல், சிங்கிள் ஓனர் தான். சிங்கிள் ஓனர் தாங்க வண்டி. 2013 மாடல் எஃப்ஜே எமகா எஃப்செட்டு வெர்ஷன் ஒன்றுங்க. 53,000 வருதுங்க. இது வந்து 2009 பல்சருங்கண்ணா, சிங்கிள் ஓனர் தான். 27,000 வருதுங்க. அது இது எமகா ரே ஜெட்டு 2017 சிங்கிள் ஓனர், 53,000 வருதுங்கண்ணா. இது இது ஏவியேட்டர் 2014 மாடல் சிங்கிள் ஓனர், 39,000 வருது. ஹோண்டா ஆக்டிவா 2019 மாடல் சிங்கிள் ஓனர், 68,500 வருதுங்கண்ணா. அது இது வந்து பார்த்தீங்கன்னா 2010 மாடல் சிங்கிள் ஓனர், 26,500 வருதுங்கண்ணா. அது ஹோண்டா ஆக்டிவா. இது ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன். ஹிமாலயா? என்ன மாடலுங்க இது? 2019ங்கண்ணா. இது 19 மாடல். சரி, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க? 23 ஓடி இருக்குங்க. 23 ஓடி. சிங்கிள் ஓனரா டபுள் ஓனர்? சிங்கிள் ஓனருங்க. சிங்கிள் ஓனர் தான். சரி, இப்போ இதிலிருந்து கம்மி பண்ணி தருவீங்களா விலையெல்லாம்? நான் மேக்ஸிமம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் நம்மளோடது. ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அது 23,000 தான் ஓடி இருக்கு கிலோமீட்டர். 2019 மாடல். 119 சொல்கிறாங்க. 190 சொல்கிறீங்க. ஷோரூமில் என்ன விலை வரும்? நான் இது ஷோரூமில் வந்து 2,54 வருதுங்க. 2,54 வருது. ஸோ எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டி பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்கன்னா டயரும் கூட இன்னும் புது கண்டிஷனில் இருக்கிற மாதிரியே இருக்கும். தேஞ்செல்லாம் போகாமல் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் இல்லைங்க, பக்காவாக இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். வண்டியை பாருங்கள், எந்த ஸ்க்ராச்சும் கிடையாது, புத்தம் புதுசு மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுங்க பக்கத்தில் இருக்கிறது இது? நான் இது வந்து 2016 மாடலுண்ணா. இதுவும் சிங்கிள் ஓனர் தான். இது 145 வரும். 145 வரும். இதெல்லாம் BS3-ஆ? BS3ங்கண்ணா. BS3. இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க? 20,000 கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்குங்க. 20,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓ, ஏன் இப்போ இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் யார்கிட்ட இருந்து வாங்குறீங்க? நான் கஸ்டமர் இருந்து வாங்குறேன். நம்ம கஸ்டமர் இருந்து வாங்குறேங்க. கஸ்டமர் அப்கிரேட் ஆகிறதுக்காக இந்த வண்டி சேல் பண்ணிட்டு அப்கிரேட் ஆகிறாங்க, அதனால வண்டி சேல் பண்ணுறாங்க. வேற இந்த சென்னையில் இருக்கிற மாதிரி இந்த தண்ணியில் மாட்டினது அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. நம்ம மேக்ஸிமம் இருக்காது. இருக்காது. ஓகே, அது KTM? நான் KTM RC 15 மாடலுங்கண்ணா. அது 26,000 ஓடி இருக்குது. 130 வரும்ண்ணா. அது 130 வரும். சிங்கிள் ஓனர் தாங்க மேக்ஸிமம் எல்லாமே. சிங்கிள் ஓனர் தாங்க மேக்ஸிமம். 2018 மாடல்ண்ணா, என் பஜாஜ் பல்சர் 18 மாடல், 19 ரிஜிஸ்ட்ரேஷனுங்கண்ணா. 78,000 வரும் இந்த வண்டி. அடுத்து அது ஹோண்டா யூனிகார்ன் 150cc. அது வந்து 2013 மாடல், 45 வருங்கண்ணா. அது இருக்கு. இது 18,000 ஓடிக்கான்னு சொல்லி கேட்பீங்க. ஆனால் வண்டியோட வந்து டயர் தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே. பாடியில் என்ன ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது, நீட்டாக இருக்கும். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1,48,000 வரும். இது பார்த்தீங்கன்னா 2018 மாடல். இது சேம் பார்த்தீங்கன்னா அதே மாடல், அதே 13,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது.
இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா சேம் ஒரே காஸ்ட் தான் வரும், 1,48,000 தான் வருங்க. இது பிஎஸ் ஃபோர் தாங்கண்ணா. இது பாருங்க ஹிமாலயன் 2021 மாடல் பிஎஸ் சிக்ஸுங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,05,000 வருங்க. இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 800 கிலோமீட்டர் தான் டிரைவ் ஆயிருக்கும். 800 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கீங்க. ஆமாங்க. ரிட்டர்ன் பண்ணாங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அடுத்த வெஹிக்கிளுக்கு அப்கிரேட் போவாங்கண்ணா. சரி. ஒரே பிராண்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த பிராண்டு அடுத்த பிராண்டுக்கு அப்கிரேட் போகிறதுனால வெஹிக்கிள் மாற்றிப்பாங்க. சரி. விரும்புறது பார்த்தீங்கன்னா கேடிஎம் தான் விரும்புவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கேடிஎம் டியூக் 200 நம்மக்கிட்ட இருக்குது. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2017 மாடலுங்க. 30,000 கிலோமீட்டர் தான் டிரைவ் ஆயிருக்கும். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,35,000 வருங்க. இப்போ ஜிக்ஸருங்க. இது ஜிக்ஸெல்லாம் நேக்கட் மாடலு. இது பார்த்தீங்கன்னா 2017 மாடல். இது ஒரு காஸ்ட் பார்த்தீங்கன்னா 60,000 தான் வரும். இப்போ பல்சரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டாக வண்டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நியான் மாடல். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 2019 மாடல் தான். இது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 12,000 தான் டிரைவ் ஆகிருக்கு. ஏபிஎஸோ டியூவல் சேனல் ஏபிஎஸோட இருக்குது. இதோட ஏபிஎஸோட வருதுங்களா? ஏபிஎஸோட வரும். சரி. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 78,000 வருங்க. 78,000. இது பேஷன் ப்ரோங்க லேட்டஸ்ட் மாடல் 2017 மாடல். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 50,000 வருங்க. இது சிங்கிள் ஓனரா டபுள் ஓனரா? இது சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க. இது மைலேஜ் மோஸ்ட்லி எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் வச்சிருக்கோம். ஸோ மைலேஜ் இதெல்லாம் வேணும்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம். ஆமாம், ஃபேமிலி யூசேஜுக்கு இது கரெக்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கிற வண்டிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சைன், இதுவும் ஃபேமிலி யூசேஜுக்கு தகுந்த மாதிரி தான். இது இப்போ மைலேஜ் பார்த்தீங்கன்னா 55 அந்த ரேஞ்சில் கிடைக்கும் உங்களுக்கு. இது 2012 மாடல். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 40,000 அந்த ரேஞ்சில் வருங்க. 40,000. ஆமாங்க. ஸோ இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் பைக்குங்களா? ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2020 மாடல் ஆன் பைல V3 வெர்ஷன் த்ரீ டியூவல் சேனல் ஏபிஎஸோட இருக்குது உங்களுக்கு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1,55,000 வருங்க. சரி. இது ஷோரூம்ல எவ்வளோ வில வருது? ஷோரூம்ல இந்த வண்டி இப்போ வரதில்லை. இப்போ V3 வருது இல்லைங்க. வெர்ஷன் 4 தான் வருது. எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி சொன்னீங்க? இது 9,000 தான் ரன் ஆயிருக்கு. 9,000 தான் ஓடி இருக்கு. 1,55,000 வரும். 1,55,000. அதான் பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ மாதிரி இருக்கும். ஆமா, இந்த ஸ்கிராச்சஸ் கூட கிடையாது. இத பாத்தீங்கனாலே தெரியும் புது கண்டிஷன் மாதிரியே இருக்கும். சோ அடுத்துங்க இது FZ 250 சிசி. சரி. இது 2020 மாடல். சரி. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 95,000 அந்த வருங்க. சரி. இது சிங்கிள் ஓனர். இது சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000 ரன் ஆயிருக்கும். 40,000 ஓடிடும். ஆமாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே செக் பண்ணி தான் கொடுப்பீங்க எல்லாமே? நீங்கள் நாங்கள் செக் பண்ணுறது போக பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் டேஸ்ட்டுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணி தான் கொடுப்போம். சர்வீஸ் ஓவரால் பார்த்தீங்கன்னா எந்த வண்டி எடுத்தாலுமோ அதில் ஆயில் சேஞ்சு ஜென்ரல் சர்வீஸு எல்லாமே மோஸ்ட்லி பண்ணி நீட்டாக ஒரு பாலிஷ் போட்டு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக தான் கொடுப்போம். இப்போது ஸ்போர்ட்ஸ் பைக்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் ஓட்டுறவங்களாம் பார்த்தீங்கன்னா 220 வேணும்னு கேட்குறாங்க. 220 நம்மகிட்ட என்ன விலையிலேருந்து இருக்குது? நம்மகிட்ட வந்து 2016 மாடல் இருக்குண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் வண்டி தான். இது 65 அந்த ரேஞ்சில் வருங்க. இது இப்போ வரவங்க மீடியம் பட்ஜெட்டாக கேட்பாங்க. ஒரு 40-45 அந்த ரேஞ்சில் தான் கேட்பாங்க. அந்த மாதிரி கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வண்டி செட் ஆகும். 2013 மாடல் பல்சர் 150. இது கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 27 தான் ஓடி இருக்கு. 27,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நிறைய பேர் டவுட் வரும். 15 மாடல் 16 மாடல்னு சொல்றாங்க. 27,000 ஓடி இருக்கு, கிலோமீட்டர் கம்மி பண்ணி வச்சிருவாங்களான்னு டவுட் வரும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. இந்த டயரை பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் வண்டியோட வந்தது தான். இந்த டயர்ல பார்த்தீங்கன்னா இயர் வந்துடும் உங்களுக்கு. சரி. நம்ம சில கஸ்டமருக்கு தெரியாது என்னடா கம்மி பண்ணி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டயர் நம்ம மோஸ்ட்லி தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, டயரோட இயர் மந்த்து பார்ப்பாங்க. அதுலேயே மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இது ஓடின வண்டியா ஓடாத வண்டியா அப்படின்னு சொல்லிட்டுங்க. அடுத்து இது கிளாமர். கிளாமர் வந்து 2007 மாடல்ண்ணா. அது இது கொஞ்சம் லோ பட்ஜெட்டு. இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுறவங்களுக்கு மைலேஜுக்கு அது மாதிரி கன்ஃபர்டபுளாக இருக்கும். செல்ஃப் ஸ்டார்டரோட வந்துடும் உங்களுக்கு. ஆமாங்க. இது என்ன விலை வருதுங்க? இது 2007 மாடலுங்க. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 18,000 அந்த ரேஞ்சில் வரும். 18,000. சரி. அடுத்து இது என்ன என்ன மாடலுங்க? இது 2017 மாடல்ணா. அவெஞ்சர். அவெஞ்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 220 க்ரூஸ். இது 2017 மாடல், சிங்கிள் ஓனர் தான். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 68,000 அந்த ரேஞ்சில் வரும். 68,000. ஆமாம். சரி. இதுங்க? இது அவெஞ்சர் 2014 மாடல், 15 ரிஜிஸ்ட்ரேஷன். சரி. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 48,000 தான் வரும். 48,000. ஆமாம். சரி. பார்த்தீங்கன்னா அவெஞ்சர் தாங்க. அவெஞ்சர்லேயே 220 ஸ்ட்ரீட் மாடல் இது. இதில் பார்த்தீங்கன்னா அலாய் வீலோட வந்துடுது. இது மாடல் பார்த்தீங்கன்னா 2017 மாடலுங்க. இதோட காஸ்ட் 69,000 அந்த ரேஞ்சில் வருங்க. சரி. இது சிங்கிள் ஓனருங்களா? இது சிங்கிள் ஓனர் தாங்க. சிங்கிள் ஓனர். ஆமாங்க. இது ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350.
2017 மாடல் இதுங்க. இது ஒரு கிளாஸ் 2 பாத்தீங்கன்னா 1,23,000 வருங்க. இது BS3ங்களா? இது BS4 தாங்க. BS4 தான். ஆமாங்க. TN58 வருங்க. இது மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன். சரி. இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஹார்னட் 2016 மாடல் இது. இது ஒரு காஸ்ட் பாத்தீங்கன்னா 58,000 அந்த ரேஞ்சில வருங்க. எனக்கு பைக்கில் 18,000 காமிச்சிங்க, ஸ்கூட்டரில் ஸ்கூட்டியில் உங்கள்கிட்ட என்ன விலையிலேருந்து இருக்குது? நம்ம ஸ்கூட்டி பார்த்தீங்கன்னா எந்த வண்டியை பார்த்துங்க, 2008 மாடலுங்க. இதே பார்த்தீங்கன்னா வந்து 18,000 அந்த ரேஞ்சில் தான் வரும் ஸ்டார்டிங்கில். இதில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டு, பிரேக் ஷூ எல்லாமே புதுசாக போட்டிருக்கு. ஓவரால் ஆயில் சர்வீஸ் ஜென்ரல் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு. இப்போ ஓட்டி பழகிறவங்க லேடிஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்க வண்டி, பிரேக் நல்லா இருக்கா, இதுதான் மெயினாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி வண்டிக்கு இது வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் உங்களுக்கு ஓட்டி பழக. மாடலுங்க இது 2016 மாடல்னா? 16 மாடல். ஆமாம். ஹார்லி டேவிட்சன் என்ன மாடலுங்க? ஹார்லி டேவிட்சன் 750 ஸ்ட்ரீட் மாடலுங்க அது. ஆமாங்க. 2016 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க. சிங்கிள் ஓனர். ஆமாங்க. இது இப்போ டேங்க் டெபாசிட்டில் பார்த்தீங்கன்னா 13 லிட்டர் வருங்க. 13 லிட்டர். ஆமாங்க. ஹை ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா வந்துங்க இதில் 120லேருந்து 150 வரைக்கும் ஸ்பீட் போகலாம். அதுக்கு மேலே ஹை ஸ்பீட்னு போகும்போது 200 வரைக்கும் ஓட்டியிருக்காங்க. எவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜ் தருங்க? ஆனால் மைலேஜ் பார்க்கும்போது 20 அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும். 20 அந்த ரேஞ்ச் கிடைக்கும். சரி. பிகினர் யாராவது வந்து உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு வண்டி வாங்கணும்னா என்னென்னா பார்க்கணும் வண்டியில், என்னென்னா பார்க்கக்கூடாது? இப்போ ஸ்டார்டிங் எல்லா கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தோன்னே வாடகை நல்லா இருக்கா மட்டும் தான் பார்க்குறாங்க, தவிர வண்டி கண்டிஷன் அது மாதிரி பார்க்க மாட்டாங்க. அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது, வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கும்போது செல்ஃப் ஒர்க்காக தான் பார்க்கணுங்க. வண்டி வந்து நம்ம ரைஸ் பண்ணி பார்க்கறதுனால இன்ஜின் நாய் ஒர்க் இருக்கா இல்லையான்னு அப்படி தெரிய போகுதுல்ல, ஸ்லோ ஸ்பீட்லேயே நமக்கு வந்து கிளியராக தெரியும் அது இன்ஜின் ஒர்க் இருக்கிறதா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு தெரியுங்க. கண்டுபிடிச்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம், அதுலேயே பார்த்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ யாராவது இப்போ வண்டி வண்டி வாங்குறாங்கன்னா வந்து பார்த்துட்டு ஓட்டி பார்த்துட்டுக்கப்புறம் தான் எடுத்துக்கலாமா, அப்படி தானே? ஆ, கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி ஓட்டி பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்தால் போதும். வந்து பார்த்தோம்னா எடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. வந்து வண்டி ஓட்டி பார்த்து பிடிச்சா எடுத்தால் போதும், அந்த மாதிரி இருக்கும். சரி. இப்போ நிறைய பேர் பழைய மாடல் யூஸ்டு பைக் வாங்குறதுக்கு என்ன பயப்படுறாங்கன்னா இன்ஜின் பிரச்சனை வந்துருமோ, இல்லை கிலோமீட்டர் குறைச்சி வச்சுருப்பாங்களோ, அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க. நிறைய பேர் வாங்குறதுக்கே பயப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி சொல்ல விரும்புகிறீங்க? ஆனால் அந்த மாதிரி பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே செக் பண்ணி நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் கஸ்டமர் எடுக்கிறாங்க, எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களேன்னு சொல்லி நம்ம ஆயில் கேப் கழட்டி பார்த்தா தெரிஞ்சிடும். அது நாங்கள் கஸ்டமருக்கே கழட்டி காமிச்சிருவோம் இந்த மாதிரி ஆயில் சேஞ்ச் பண்ணியிருக்கா இல்லையா. அது இல்லாமல் கஸ்டமர் எட்டு போகிறவங்க பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டி வைக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் இறங்கிடும். டெய்லி ஒன்ஸ் ஆ ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேட்டரி ப்ராப்ளம், செல்ஃப் ப்ராப்ளம் அந்த மாதிரி வராது. இன்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் எவ்ரி 1,500 to 2,000 கிலோமீட்டருக்கு எவ்ரி கரெக்டாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு வண்டி லைஃப் கிடைக்கும். லைஃப் கிடைக்கும். யூஸ்டு வெஹிக்கிள்னா நம்ம மோஸ்ட்லி வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்ம வண்டி எந்த அளவுக்கு நம்ம வச்சிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி லைஃப் நமக்கு நல்லா கிடைக்கும். சரி. இப்போ நாங்கள் வாங்க வரோம்னா இப்போ ஏதாவது நாங்கள் ஏதாவது தனியாக கூட மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். தாராளமாக நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்து வாங்கிக்கலாம். எந்த இஷ்யூ கிடையாது, எந்த இஷ்யூ கிடையாது. சரி. இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு வராங்க அப்படின்னா அவங்க நம்ம வியூவர்ஸ்க்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் ஏதாவது பண்ணி தருவீங்களா? தாராளமாக பண்ணி தரலாங்க. சரி. இதனால் உங்கள் வீடியோ பார்த்து நம்மளுக்கு என்கொயரி நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் எல்லாம் பண்ணி தருவீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யூசர் பைக் வீடியோ போடு போடுன்னு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஷாப்போட லொக்கேஷன் காண்டாக்ட் நம்பர் டீல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன என்கொயரி வந்தாலும் நீங்கள் அவங்க நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டேரெக்டாக வந்து பார்க்கணுன்ட்டு இல்லை, நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு இந்த வெஹிக்கல் அவைலபிள் இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வச்சு ஓட்டி பார்த்துட்டு செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாக் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.